ஹலோ ஆல், வெல்கம் டு பவர் ஆஃப் பிளாக் அவுட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் ப்ரையாம்பிளுங்கிற டாபிக் தான். ஸோ ப்ரையாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோனாலே இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட்ஸ் இன்ட்ரொடக்ஷன் டு த கான்ஸ்டியூஷன். இன்ட்ரொடக்ஷனாக வந்து சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதனுடைய மெயின் பர்போஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ரையாம்பிளுடைய மெயின் பர்போஸ் என்னென்னா, இட் டீல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ கான்ஸ்டியூஷனில் முக்கியமாக பீப்புளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஸ்டேட்டோடைய டிபிஎஸ்பி, இதை பற்றி பார்க்குறது தான் வந்து இந்த ப்ரையாம்பிளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ஏ பல்கிவாலா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இட்ஸ் அ ஐடி கார்டு ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஒரு ஐடென்டி கார்டாக வந்து சொன்னது யார் அப்படின்னா, இட்ஸ் அ பல்கிவாலா. இது எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை பற்றி தெரியும், இட்ஸ் அ ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ சேலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாலே நீம் எடுத்துட்டோம்னாலே நமக்கு தெரியும், இட்ஸ் அ லென்த்தியஸ்ட் அண்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இது வந்து நிறையா கண்ட்ரியுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கப்பட்டது தான் வந்து நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ப்ரையாம்பிள் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ முக்கியமாக ப்ரையாம்பிளுடைய முகப்புரை அப்படின்னு பார்த்தோன்னா, சர்டைன் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சோலி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு இந்தியா வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்தியா எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, இட்ஸ் அ சார்ஜின் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அண்ட் செக்யூர் டு ஆல் இட்ஸ் சிட்டிசன்ஸ். ஸோ இது மூலமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் சிட்டிசன் எல்லாமே வந்து செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, இன்டெக்ரிட்டி, இது எல்லாமே வந்து நம்மளுடைய ப்ரையாமிலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் ஐடியா ரெகார்டிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி ஃபுல் அண்ட் ஃபுல் எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ப்ரையாமில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரையாமில் இதுவரை அமெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அமெண்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, ஃபார் ஆடிங் த வேர்ட்ஸ் சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெக்ரிட்டி. ஸோ இந்த வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்காக அமெண்ட் பண்ணியிருக்காங்க பை த 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. நீங்கள் ஒவ்வொரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, முக்கியமாக வந்து ஏதாவது ஒரு அடிஷனாக இருக்கும் அல்லது ஏதாவது ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய இயர்ஸும் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. ஸோ அதை வந்து நீங்கள் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ப்ரையாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ ப்ரையாம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இது ரிலேட்டடாக வந்து சர்டன் கேசஸ் வந்து நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை வந்து லேட்டராக பார்க்கலாம். அண்ட் கேன் பி அமெண்டட் வித்தவுட் அல்டர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அமெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து அமெண்ட் பண்ண முடியும். பட் அதனுடைய மெயின் ஐடியாலஜி என்ன அப்படின்னா, எதையுமே வந்து அல்டர் பண்ணக்கூடாது. வித்தவுட் ஆல்டரிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வி கேன் அமெண்ட் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ மெயினாக வந்து சொல்லியாச்சு, பீப்புளுக்கு மேலே எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே யாருக்காக அப்படின்னா, டு செக்யூர் த இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ நம்ம வந்து அமெண்ட் பண்ணலாம், பட் வித்தவுட் வயலேட்டிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது ரிலேட்டடாக என்னென்ன கேசஸ் வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படின்னா வந்து, 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எதை எதை ஆட் பண்ணுச்சு, எந்தெந்த வேர்டை வந்து ஆட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியலிஸ்ட் செக்யுலர் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டை. ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் த வேர்டு வந்து ரொம்பவும் வந்து முக்கியம். என்ன அப்படின்னா, சாவரஜின் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ நெக்ஸ்ட் லைன் வரக்கூடியது ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த ஒவ்வொரு வேர்டுமே நம்ம வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ அது எந்தெந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரையாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, இட்ஸ் ஃப்ரம் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாலஜியை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தோம். கேசஸ் ரிலேட்டட் டு ப்ரையாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ஃபஸ்ட்டு கேஸ் அப்படின்னா பேர்பாரி யூனியன் கேஸ். பேர்பாரி யூனியன் கேஸ் இன் 1960. அதனுடைய இயரை வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரையாம்பிள் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ரிலேட் பண்ணி வர கேஸ் அப்படின்னா பேர்பாரி யூனியன் கேஸ். அண்ட் தென் செகண்ட் வந்து கேஷவானந்த பாரதி கேஸ். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரையாம்பிள் இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ எந்த கேஸ் வந்து இட்ஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது பார்த்தோம்னா, கேஷவானந்த பாரதி கேஸ் இன் 1973.
ஸோ நெக்ஸ்ட்டு எல்ஐசி கேஸ் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் அகெயின்ஸ்டாக வந்து நம்ம ஃபர்தர் அப்பீல் பண்ணி தான் வந்து இந்தந்த கேஸஸ்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அதர் தன் ரிலேட்டட் பார்லியமெண்ட்டை ரிலேட் பண்ணி வரக்கூடிய என்னென்ன கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து கேசஸ். ஸோ பிரயாம்பலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு வேர்டை பற்றி என்னென்ன மீனிங்ஸ் அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.